நாம 40 பேருக்கு ஹைதராபாத் காட பிரியாணி எப்படி செய்யற இந்த வீடியோல பார்க்க போறோம். ரொம்பவே சூப்பராவும் சுவையாவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. இப்போ வாங்க நம்ம ஹைதராபாத் காட பிரியாணி செய்யலாம். நாம இன்னைக்கு 40 காடை 6 கிலோ அரிசியில தான் இன்னைக்கு நம்ம இந்த பிரியாணி செய்ய போறோம். இப்போ நம்ம 2 கிலோ வெங்காயத்தை நல்லா கோல்டு கலரில் வர மாதிரி பொறிச்சு எடுத்துக்கலாம். முதல்ல 2 லிட்டர் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ நம்ம 2 கிலோ வெங்காயத்தை நம்ம போட்டு வதக்கலாம். இந்த மாதிரி பொன்னிறத்தில் வெங்காயம் வந்தவுடனே நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம முதல்ல அரிசியை நம்ம வடித்து தனியாக வச்சுக்கணும். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிடலாம். அரிசியை நம்ம அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுக்கலாம். 6 கிலோ அரிசி. அரிசியை நல்லா 3 தடவை அலசிக்கிட்டால் போதுமானது. இந்த பிரியாணிக்கு நம்ம மசாலா பரட்ட போகிறோம். முதல்ல நம்ம காடையை கொட்டிடலாம். முதல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 600 கிராம். அடுத்து மஞ்சத்தூள் 5 கிராம். பிரியாணி மசாலா கடையில் வாங்கினது 200 கிராம். கரம் மசாலா 50 கிராம். அடுத்து தேவையான உப்பு. அடுத்து பெருஞ்சீரகம் 5 கிராம். அடுத்து ஜீரகம் 10 கிராம். மிளகாத்தூள் 25 கிராம். பட்டை கிராம்பு ஏலக்காய் 30 கிராம். அடுத்து தயிர் 1/2 லிட்டர் நம்ம ஊற்றி ஒரு கலர் கலரிடலாம். நூற்றி 150 கிராம் முந்திரி பருப்பு. 10 எலுமிச்சைப்பழ சாறு. அடுத்து 50 கிராம் நெய். வெங்காயம் பொரித்த எண்ணெய் 1/2 லிட்டர். இதில் வந்து நம்ம கொஞ்சம் சுடுதண்ணி கொஞ்சம் சிறிதளவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பிரட்டிடலாம். இந்த அளவு மசாலாவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். புதினா 200 கிராம். மல்லித்தலை 200 கிராம். பச்சை மிளகாய் 100 கிராம். 2 கிலோ நம்ம பொரிச்ச வெங்காயத்திலேருந்து ஒரு 1/2 கிலோ நம்ம இப்போ மேலே தூவிக்கலாம். பிரியாணிக்கு மசாலா ரெடி. தேவையான உப்பு, சிறிதளவு கலர். 20 நிமிஷத்தில் அரிசி வெந்துடும். வெந்ததுக்கு பின்னாடி அந்த சோறை நம்ம பிரட்டி வச்சுருக்க மசாலாவில் போட்டு நம்ம தம் போட்டோம்னா பிரியாணி ரெடி. அரிசி 1/2 வேக்காடு வெந்துருச்சு. இப்போ நம்ம வடிச்சிடலாம். சோறெல்லாம் கொட்டியாச்சு. இப்போ நம்ம வடித்த தண்ணி ஒரு 1/2 லிட்டர் நம்ம இது மேலே ஊற்றிக்கலாம். மிச்சம் உள்ள பொரிச்ச வெங்காயத்தை நம்ம இது மேலே இப்போ தூவிடலாம். இப்போ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணலாம்.
ஹைதராபாத் காடை பிரியாணி ரொம்பவே சூப்பராகவும் செய்யாமல் இருந்துச்சு. இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டு கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவோட சந்திப்போம். பாய்.